நான் ஹேமலதா தயாளன், இந்தியன் உமன்ஸ் கிரிக்கெட்டர், அஸ் வெல் அஸ் வந்து டபிள்யூபிஎல் குஜராத் ஜெயின்ஸ்க்கு ஆடிட்டு இருக்கேன். கடைசி எபிசோடில் சொன்ன மாதிரி லைக் நான் இந்தியா ஆடி முடிஞ்சிட்டு அஸ் இன் 2018 மெடன் கால் வந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த 2018 நான் வேர்ல்ட் கப் ஆடினேன் அகேன்ஸ்ட் அஸ் இன் வெஸ்ட் இண்டீஸ் T20. ஸோ அங்கே ஆடும்போது எப்படி இருந்ததுன்னா லைக் ரொம்ப பெரிய லைக் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இந்தியா ஆடும்போது. ஏன்னா இந்தியான்றது வந்து சும்மான விஷயம் இல்லை, எல்லாருக்குமே அதான் ஒரு பெரிய ட்ரீம் அண்ட் அதான் பெரிய கோல். ஸோ அப்படி ஆடும்போது வந்து அவ்வளோ பெரிய ஆடியன்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40,000-50,000 இருப்பாங்க. ஸோ அவங்க முன்னாடி நான் வந்து ஃபஸ்ட் மேட்ச் ஆனது வந்து இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான். ஸோ அந்த டீமோடு ஆடும்போது அஸ் போலராக 3 விக்கெட் எடுத்தேன். ஸோ அப்போத்துலேருந்தே வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது ரொம்ப கான்ஃபிடென்ஸ் என் மேலே, லைக் வந்து அந்த ஆடியன்ஸாக இருக்கட்டும், லைக் ஒரு கோச்சாக இருக்கட்டும், லைக் எப்படி எந்த விஷயங்கள் இருந்தாலுமே என்னை வந்து மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. லைக் நானும் அதை மோட்டிவேட் ஆகிட்டே இருந்தேன். ஸோ இதெல்லாம் வந்து எப்படின்னா நான் ஏன் இதெல்லாம் விஷயங்கள் இந்த விஷயம் இங்கே சொல்கிறேன் அப்படின்னா நம்மளால் நம்ம எப்போது ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்றது முக்கியமே இல்லை. ஏன்னா நான் 2018 ஸ்டார்ட் பண்ணும்போது லைக் 12th முடிச்சுட்டு எல்லாருமே சொன்ன விஷயம், நீ இவ்வளோ லேட்டாக ஸ்டார்ட் பண்ணுற, எப்போ எப்போ எப்படி நீ அச்சீவ் பண்ண போகிற, கண்டிப்பாக அதெல்லாம் பாசிபிளா அப்படின்னு கேட்டாங்க. பட் அந்த நான் இப்போயும் சொல்கிறேன், எப்போ ஆரம்பிக்கிறோன்றது முக்கியம் இல்லை. 2018 ஸ்டார்ட் பண்ணி 23 இந்தியா ஆட முடியும்னா கண்டிப்பாக எல்லாராலையும் முடியும். இது மட்டும் இல்லை, லைக் நான் என்னோட கெரியரில் அச்சீவ்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா லைக் சின்ன சின்ன விஷயங்களாக நான் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராசஸ் வச்சுருந்தேன். லைக் ஃபஸ்ட் U19, அதுக்கப்புறம் வந்து சீனியர்ஸ், அதுக்கப்புறம் காலேஜ், அதுக்கப்புறம் வந்து இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் கோல்ஸ் வச்சுருந்தேன். லைக் ஒரு விஷயத்தில் நம்ம இவ்வளோ அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற சொல்லும் போது U19 நான் சொன்ன மாதிரி சின்ன விஷயம் அது ஸ்டார்ட் பண்ணும்போது போலராக ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் லைக் பேட்டிங் ஆல்ரவுண்டராக நான் இருக்கேன் அப்படின்னா எல்லாமே என்னோட சின்ன சின்ன அச்சீவ்மெண்ட்ஸ் தான். லைக் வந்து நான் U19 கேப்டனாக இருந்திருக்கேன், U23 நான் கேப்டனாக இருந்திருக்கேன், சீனியர்ஸ் கேப்டனாக இருந்திருக்கேன், யூனிவர்சிட்டியில் வந்து நான் வந்து ஆஃப்டர் 22 இயர்ஸ்க்கு அப்புறம் ஆல்ரவுண்டர் அஸ் இன் ஆல் இண்டியா சாம்பியன்ஷிப் ரன்னர்ஸாக இருந்திருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக என்னால் அச்சீவ் பண்ண முடிஞ்சதுனால தான் நான் இந்தியான்ற ஒரு 2018 வந்து கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சது என்னோடய கோலை. ஸோ அண்ட் வந்து தென் நான் வந்து ஸ்டேட்டு தமிழ்நாடு ஸ்டேட் வந்து நான் ஒரு 7 வருஷம் ஆடினேன். இப்போ வந்து கரண்ட்டாக வந்து இந்தியன் ரயில்வேஸ் டீமுக்குள்ளே இருக்கேன். ஸோ அங்கே வந்து இப்போது என்னோடய 4th இயர். கண்டிப்பாக லாஸ்ட் 3 இயர்ஸாக வந்து நாங்கள் சாம்பியன்ஷிப்பாக இருக்கோம், நேஷ்னல் சாம்பியன்ஷிப் அடிச்சிட்டு இருக்கோம். இது என்னோடய 4th இயர் ஸ்டார்ட் ஆகுது. ஆஸ் வெல் அஸ் வந்து நான் டபிள்யூபிஎல் எல்லாருக்கும் தெரியும், நான் குஜராத் ஜெயின்ஸில் வந்து இப்போது ரெப்ரசன்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். லாஸ்ட் இயர் வந்து நான் ஆக்ஷனில் பண்ணி என்னோடய லாஸ்ட் மேட்ச்சில் வந்து நான் வந்து 50 ஸ்கோர் பண்ணேன். ஸோ அகேன்ஸ்ட் வந்து யூபி வாரியர்ஸ். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு என்னோடய பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ். நான் வந்து இந்தியன் ரயில்வேஸ் டீமுக்கு வந்து ஆடிட்டுருக்கேன் லாஸ்ட் 4 இயர்ஸாக. லைக் அங்கே வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. ஏன்னா இந்தியன் ரயில்வேஸ்ன்றது இந்தியா டீம் மாதிரியே தான். ஆல்மோஸ்ட் 15 பிளேயர்ஸில் வந்து 12 பிளேயர்ஸ் வந்து இந்தியா பிளேயர்ஸ் என்ன மாதிரி தான் இருப்பாங்க, என்னை விட சீனியர்ஸும் இருப்பாங்க. ஸோ அதுதான் ஒரு பெரிய காம்படிஷனே அங்கே. நீங்கள் இந்தியாவில் கூட நிஜமாக சொல்கிறேன் ஈஸியாக ஆடிடலாம், பட் இந்தியன் ரயில்வேஸ் ஈஸியாக ஆட முடியாது. ஏன்னா அவ்வளோ காம்படிஷன் இருக்கும், நம்ம 11 ஆடுதே வந்து ஒரு பெரிய ஒரு டிஃபிகல்ட்டிஸாக இருக்கும் இங்கேருந்து போகிறவங்களுக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நான் அங்கே போய் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். லைக் வந்து ஒரு மென்டலாகவும் சரி, ஒரு மென்டல் அந்த ஸ்ட்ரென்த். நான் வந்து அதே மாதிரி ஒரு இன்ஜுரி பார்ட்லேருந்து வெளியே வரும்போது நிறைய கற்றுக்கிட்டேன். லைக் வந்து வீட்டில் இருக்கட்டும், என் கை உடஞ்சப்போ இன்ஜுரி ஆச்சு, அதனால் வந்து நீ வந்து 1 வருஷத்துக்கு ஆடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. 2015 பட் 2016 என்னை ஆடவே கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் அந்த டைமில் வந்து ஒரு என்னோடய இதுவே வந்து கெரியரே நான் மாற்றணும் அப்படின்ற அந்த மாதிரி ஆயிடுச்சு சிச்சுவேஷன். வந்து கை உடஞ்சி லைக் வந்து ஒரு கிட்டத்தட்ட நொறுங்கிடுச்சு. ஸோ வந்து அதுதான் என்னோடய வந்து பேட் ஃபேஸாக இருந்தது. ஸோ அதுலேருந்து நான் இன்ஜுரியிலேருந்து வெளியே வரும்போது என்னோடய மென்டல் ஸ்டெபிலிட்டி வந்து நான் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்தேன். லைக் இது இது பண்ணணும், அது இது ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி இண்டியன் ரயில்வேஸ் போகும்போது எனக்கு அந்த ஒரு ஸ்ட்ரகிள் இருந்தது. ஏன்னா அங்கே கேமை விட நம்மளோட மென்டல் ஸ்டெபிலிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம வந்து எப்படி சொல்ல போனால், இப்போ நான் ஸ்டேட்லேருந்து ஆடி போகும்போது நம்மளுக்கு ஒரு நீங்கள் யோசிப்பீங்க, நான் ஸ்டேட்லேருந்து ஒரு கேப்டனாக போயிட்டு இந்தியன் ரயில்வேஸாக அது ஒரு பிளேயராக ஒரு 15 நான் இருக்கும்போது ரொம்ப நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும். என்ன மாதிரி ஒரு 12 கேப்டன் அங்கே இருப்பாங்க. ஸோ 12 கேப்டனுக்குள்ளே நான் ஃபைட் பண்ணணும், அதுதான் விஷயமே அங்கே. ஸோ அப்படி இருக்கும்போது நான் நிறைய கேம் கற்றுக்கிட்டேன். இதுக்கு வந்து லைக்
நான் இந்த விஷயத்தில் இங்கேயும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், லைக் மித்தாலிதி அண்ட் லூஷன் தி, லைக் அவங்களுமே வந்து ஒரு ஃபியூ திங்ஸ் அந்த லைக் நீ என்ன பண்ணணும், ஏன்னா மித்தாலி ராஜ்ன்றது என்னோடய பெரிய ரோல் மாடல். நான் சின்ன வயசுலேருந்தே லைக் 12th standard முடித்ததுக்கப்புறமே உமன்ஸை யார் பெரிய லெஜண்ட் அப்படின்னு கேட்கும்போது மித்தாலி ராஜ். அவங்களோட கேம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்களோட கன்சிஸ்டன்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும். லைக் நீங்கள் இன்றைக்கி ஒரு 100 அடிச்சா நாளைக்கு அவங்க 100 அடிப்பாங்க, அது எப்படின்னே தெரியாது. லைக் அந்த மாதிரி ஒரு கிரிக்கெட்டர் வந்து நம்ம எல்லா கிரிக்கெட்டர்ஸுமே வந்து ஜீரோலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்றைக்கி நான் 100 அஷ்டம் இப்போ நாளைக்கு என்னால் அடிக்க முடியாது அப்படின்னு சொல்லவே முடியாது. நம்ம திருப்பி அந்த ஜீரோலேருந்து தான் 100 அடிக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க மேட்சுக்கு மேட்சுக்கு 100 அடிப்பாங்க, மேட்சுக்கு மேட்ச் அந்த வின்னிங் நாக் அடிப்பாங்க. அவங்க அதனாலவே எனக்கு ரொம்ப பெரிய ஒரு ரோல் மாடல். ஸோ எனக்கு அவங்க வந்து அந்த இந்தியன் ரயில்வேஸில் அவங்க கூட ஆடும்போது அது பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்தது எனக்கு. ஸோ அவங்க முன்னாடி நான் நல்லா பண்ணணும், அவங்கக்கிட்ட வந்து அந்த ஒரு இம்போர்ட்ஸ் கேட்கணும். இப்போ கடைசியாக அந்த குஜராத் ஜெயின்ஸில் கூட எனக்கு நூஷந்தியும் மித்தாலிதியும் வந்து நிறைய இம்போர்ட்ஸ் கொடுத்தாங்க. லைக் வந்து உன்னால் முடியும், நீ இந்த மாதிரி கேமை பண்ணு, லைக் இந்த மாதிரி நீ ஆடு, ஸோ இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜியை மாற்று அப்படின்னு சொல்லி லைக் இந்த மாதிரிலாம் நிறைய ஹெல்ப் பண்ணனால கொஞ்சம் நிஜமாக சொல்கிறேன். லைக் அதான் சொல்கிறேனே, லைக் எல்லாமே வந்து நீங்கள் நல்லா பண்ணீங்க, உங்கள் கேமை நீங்கள் லைக் கமிட்டடாக வச்சுட்டீங்க, ஃபோக்கஸ்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கேம் மூலிமா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிறைய பாசிட்டிவ் பீப்புளும் வருவாங்க. நான் வந்து நினச்சி கூட பார்க்கல நான் வந்து இந்த அளவுக்கு போவேன் என்னோடய கிரிக்கெட் கேரியரில் அப்படின்னு சொல்லும் போது, நிஜமாக என்னோடய பேக் போனாக இருந்தவங்க எல்லாருமே எப்படின்னு சொன்னால் என்னோடய ஃபேமிலி, என்னோடய கோச், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய கூட இருக்கவங்க, என்னோடய சரௌண்டிங்ஸ், என்னோடய வெல்விஷர்ஸ் எல்லாருமே வந்து இவங்க எல்லாருமே எனக்கு அந்த ஒரு பாசிட்டிவிட்டி கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக என்னால் இந்த அளவுக்கு இங்கே நின்றுனால இந்த கோட்டு போட்டு பேச முடியுமான்னு எனக்கு தெரியல. லைக் நான் அதுதான் என்ன நான் திருப்பியும் சொல்கிறேன், இங்கே யார் எப்போ வரும்ன்றது முக்கியம் இல்லை, நம்ம எப்படி பண்ணுறோம், நம்ம கோல் ஒன்று வைக்கிறோம் அப்படின்னா அதுக்காக நம்ம எவ்வளோ ஃபோக்கஸ்டாக இருக்கோம், அதுக்காக நம்ம எவ்வளோ கமிட்மெண்ட், அதோட டிட்டர்மினேஷன், இது எல்லாமே கண்டிப்பாக பாசிபிளாக இருந்தால் அந்த ஏஜ்ன்றது ஒரு மேட்ரே கிடையாது. நம்ம எப்போனாலும் நம்ம கோலை வந்து அச்சீவ் பண்ணலாம் அப்படின்றது வந்து இந்த இடத்துல நான் சொல்லிக்க விரும்புகிறேன். லைக் எந்த கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி, இப்போது கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் நல்ல வைட் ரேஞ்சில் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. இப்போ நீங்கள் போய் எங்கேயா நீங்கள் நல்லா ஆடினீங்கன்னா உங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் அவங்களே தேடி வந்து கொடுக்குறாங்க. ஸோ வந்து கண்டிப்பாக இப்போ இந்த இடத்துல நான் சொல்லிக்க வேண்டிய ஒரே விஷயம், எந்த கேர்ள்ஸ் எங்கே ஆடினாலும் தயவு செஞ்சு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எந்த ஸ்போர்ட் எந்த ஃபீல்டாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கள் கண்டிப்பாக. பேரண்ட்ஸ் என் பேரண்ட்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி நீங்களும் அவங்களை சப்போர்ட் பண்ணிங்கன்னா என்ன மாதிரி நிறைய லைக் நம்மளுக்கு இந்தியாவுக்கு சரி நிறைய மெடல்ஸோ இல்லை வந்து நல்ல ஒரு ப்ரௌடான விஷயங்களை வந்து சேர்த்து கொடுப்பாங்க. என்னோடய நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சர் கிட்ஸ்க்கு நான் சொல்லிக்கிறது என்னென்னா, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், பட் வந்து இதுதான் அப்படின்னு சொல்லி ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். எனக்கு இது போதும்னு நினச்சி எங்கேயுமே விட்டுறாதீங்க. ஏன்னா எந்த விஷயத்துலையுமே வந்து ஹார்ட் ஒர்க் எல்லாமே பண்ணுவாங்க, பட் ஒரு இடத்துல நீங்கள் சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டீங்கன்னா அதுக்கு மேலே நம்மளால் அச்சீவ் பண்ணவே முடியாது. ஸோ எங்கேயுமே சாட்டிஸ்ஃபை ஆகாதீங்க. அதே மாதிரி எதுக்குமே வந்து ரிசல்ட் தேடி போகாதீங்க. எப்போவுமே உங்களோட ப்ராசஸ் என்ன இருக்குது, நீங்கள் இன்றைக்கி நான் லைக் என்னோடய ப்ராசஸ் எப்படி இருக்குன்னா, நான் இன்றைக்கி 100% எஃபர்ட் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு 100 இல்லை, எனக்கு 128% எஃபர்ட் வேணும். அப்போ தான் என்னோடய மேட்ச்சில் வந்து அட்லீஸ்ட் நான் ஒரு 60-70% என்னோடய எஃபர்ட் அங்கே இருக்கும். நீங்களும் பண்ணிங்கன்னா அது எந்த ஃபீல்டாக இருக்கட்டும் திருப்பி அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும். ஸோ இது நான் இங்கே சொல்லிக்க விரும்புகிறேன். ஓகே, இந்த மாத்தி யோசி ப்ரோக்ராம் மூலயமா இந்த 1 week என்னோடய ஜேர்னியை பற்றி உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக என்னோடய சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன், அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்காக இந்த ஜெயா டிவி நேயர்களுக்கும் சரி இந்த டிவிக்கும் சரி மிக்க நன்றி. தேங்க்யூ.